கிட்டத்தட்ட 2020 ஆண்டோட நிறைவுக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு இந்த வருடம் முடிய. நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் 2020, ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வருடம் எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அன்சர்டனிட்டி, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்சர்டனா உலகத்துக்கே ரொம்ப புதிய ஒரு வருடமா இருந்தது இந்த 2020. நம்ம சேனல்ல பொதுவா நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி, எப்படி வந்து வாழ்க்கையில இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கிறது, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான காணொலிகள் நிறைய பார்ப்போம். இன்னைக்கு சற்றே வித்தியாசமா ஒரு பிரேக் எப்படி எடுக்கிறது, வாழ்க்கை ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸா இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த 2020 நம்ம நிறைய பேரோட வாழ்க்கை வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாம இருந்தது. வீட்லேயே இருந்தோம், வீட்டிலேயே பணி செஞ்சுக்கிட்டு, வீட்டிலேயே வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த ஒரு பிரேக்கே கூட நமக்கு வந்து ஒரு விதமான அவுட் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு எக்ஸாஷன், ஒரு சோர்வு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது மென்டல் டயர்ட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, மென்டல் எக்ஸாஷன், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது என்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி வாழ்க்கையில திரும்ப அந்த ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு 4 வழிகள் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து டேக் அ ஸ்டெப் பேக். அதாவது நம்ம பரபரப்பா முன்னாடியே ஓடிக்கிட்டே இருப்போம், எதையாவது தேடி ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இல்ல ஏதாவது ஒரு வேலை இருக்கும், ஆபீஸ் வேலையோ படிக்கிற வேலையோ ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறது, முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறது நமக்கு எல்லாம் பழகிட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு முதல் வழி என்ன அப்படின்னா ஸ்லோ டவுன், அப்படியே நிக்கிறது, ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் அப்படி பரபரப்பா ஓடுறத நிறுத்திட்டு ஒரு ஓடுற இடத்துக்கு பதிலா நிக்கிறது, கொஞ்சம் நடக்கிறது, அந்த மாதிரி ஸ்லோ பண்றதுதான் வந்து ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரேக் எடுக்கிறது, ஒரு சிறிய பிரேக் மாதிரி எடுக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நம்ம மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல நிறைய மதிப்பு அபிப்பிராயம் இருக்கும் எப்பயுமே. இதுல இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு ஒரு நிலை, ஒரு மனநிலை எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல ஒரு குரூப் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம வீட்டுல பணி செய்யறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வேலையை நான் செய்யல அப்படின்னா எதுவுமே நடக்காது, எதுவுமே நல்லா நடக்காது, இதை நான் மட்டும்தான் நல்லா செய்ய முடியும், திறம்பட செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே. இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், நான் வந்து ரொம்ப முக்கியம், நான் இருந்தாலும் இந்த வேலை ஒழுங்கா நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இல்ல அப்படின்னாலும் அந்த வேலை கண்டிப்பா நடந்தே தீரும், யாராவது ஒருத்தர் பண்ணிடுவாங்க. அது வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியில ஆபீஸ்ல எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம இல்ல அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் அந்த ஷோவை ரன் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதனால இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், நம்மளே அதீத ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுத்துக்கிட்டு, நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு சில நேரத்துல 2 அடி பின்னாடி வைக்கலாம், சில நேரத்துல அந்த இடத்துலயே நிக்கலாம், ஒரு பிரேக் எடுக்கலாம், ஸ்லோ டவுன் பண்ணலாம். இது வந்து நம்ம இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கா தயார்படுத்தும் அடுத்த ஒரு லீக்கு. 2வது விஷயம், கிவ் அப் கண்ட்ரோல். இப்ப நம்ம முன்ன பார்த்த கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்லயே நம்ம பேசணும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னொரு ஒரு இல்யூஷன், ஒரு மாயையும் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருக்கணும், எல்லா விஷயத்துலயும் எனக்கு அந்த கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கணும், வீட்டு நிர்வாகம், வீட்டு பொறுப்பு அப்படின்னாலும் எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஆபீஸ்ல என்னோட டீம், என்னோட வேலை அப்படின்னாலும் எனக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மாய, ஒரு இல்யூஷன். அந்த கண்ட்ரோலை நம்ம விடும்பொழுது எல்லாமே போயிட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரும். இது பொதுவா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கோ இல்ல வேலை செய்யற பெண்களுக்கு குறிப்பா வந்து, அதுவும் திருமணமான பெண்களுக்கு இந்த ஒரு இல்யூஷன் வந்து நிறையவே இருக்கு. நான் இல்லைன்னா என்னோட குடும்பத்தை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி என்னோட குழந்தைகளையோ என்னோட கணவரையோ யாரும் பாத்துக்க முடியாது, நான் சமைச்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும், நான் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி ஆபீஸ்லயும் என்னோட வேலையை நான் தான் செய்வேன், நான் செஞ்சாதான் அது வந்து நல்லா வரும் அப்படின்ற ஒரு எண்ணம். இது பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே இருக்கு, ஆனா பெண்களுக்கு குறிப்பா இது அதிகமாவே இருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கண்ட்ரோலை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கும் பொழுது, நான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நான் சமைக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் என்னோட வேலையை வேற ஒருத்தர் எடுத்து செஞ்சாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரேக் இருக்கும், நமக்கு அந்த எக்ஸாஷன் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். டெலிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க, இல்ல நம்ம டீம்ல இருக்கிறவங்க, இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நம்மளோட வேலைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தா,
எல்லா வேலையும் நம்மளே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நிர்வாகம் ஆபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆட்கள் இருக்கிறதே எல்லாரும் கூடி வேலை செய்யறதுக்கு தான். அப்போ அந்த டெலிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், யார் யாரு என்னென்ன வேலையை நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு நம்ம சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணா போதும், எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் நானா பண்ணணும், என்ன நான் நம்புற அளவுக்கு இன்னொரு மனிதனை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கடைசியில் அந்த டயர்ட்னஸ், அந்த எக்ஸாஷன் நமக்கு தான் வரும். அதனால வாழ்க்கையில சில ஏரியாஸ்ல அந்த கண்ட்ரோலை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பல ஏரியால நம்ம அந்த கண்ட்ரோலை ரீகெயின் பண்ணலாம். அதனால சில நேரத்துல அந்த கண்ட்ரோலை விட்டு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. மூன்றாவது விஷயம், பிரேக் த பேட்டர்ன். நம்ம எல்லாருமே ஒரு பேட்டர்ன், ஒரு டெம்ப்ளேட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட நாள், இதுதான் நம்மளோட வாரம், இதுதான் நம்மளோட மாதம், வருடம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆங்கில பழமொழி, ஒரு சேயிங் இருக்கு, When was the last time you did something for the first time அப்படின்னு. எப்போ கடைசியா முதல் முறையா ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது நம்ம வந்து பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு, சாத்தியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். முதல் முறையா ஒரு விஷயம், ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம், ஒரு புது விஷயம் எப்ப நம்ம கடைசியா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே பழகிட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு பிடிச்சிருக்கு. காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்றது, இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளேட், இது கொஞ்ச நாள் நமக்கு போர் அடிச்சிடும், என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நம்ம வாழ்க்கையில ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமை வருதே, வர்றதுக்கு காரணமே இந்த பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ண கத்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கை இன்னும் எக்ஸைட்டிங்கா ஸ்பான்டேனியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறிய மாற்றங்கள், நம்மளோட நாள்ல புதுசா ஒரு விஷயம் பண்றது, சிறிய சிறிய மாற்றங்கள், ரொம்ப பெருசா நம்ம ஏதாவது யோசிக்கணும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பொதுவா பண்ற விஷயங்களே கொஞ்சம் மாறுதலா பண்ணலாம், கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்றது. இந்த மாதிரி அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணும், அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணும், நம்மளோட மைண்ட ட்ரிக் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த நாள் வந்து எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது, ஸ்பான்டேனியஸா இருக்க போகுது, நீ ஏதோ புதுசா பண்ண போற அப்படின்னு நம்மளோட மைண்டுக்கு ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே மைண்ட் நம்மளோட இன்னுமே நல்லா ஒத்துழைக்கும். அதனால அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணது, ஒரே மாதிரி நாள் லீக் பண்ணாம ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்களை பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இன்னும் அந்த மென்டல் எக்ஸாஷன் அப்படின்ற விஷயம் வந்து குறைவா இருக்கும். நாலாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம், கனெக்ட். கனெக்ட் வித் பீப்புள், கனெக்ட் வித் திங்ஸ். அது என்ன கனெக்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப கனெக்டடா தான் இருக்கும். நம்ம கையில வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லா விதமான சமூக வலைத்தளங்களும் இருக்கு. ஆனா உண்மையா கனெக்ட் ஆயிருக்கோமா பீப்புளோட, மக்களோட, நமக்கு நெருக்கமான இருக்கிறவங்களோட உண்மையா கனெக்ட் ஆயிருக்கோமா அப்படின்னா இல்லை. அது ஒரு டிஜிட்டல் கனெக்ஷனா தான் இருக்கு. மெசேஜ் பண்றோம், எப்பயாவது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, இந்த மாதிரி இருக்கே ஒழிய ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன், ஒரு அர்த்தமுள்ள உரையாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யார்கிட்டயாவது பேசுறோமா, பகிர்ந்துக்கிறோமா நம்மளோட கஷ்டங்களோ இல்ல நம்மளோட சந்தோஷமோ, நம்மளோட செய்தி எதையாவது பகிர்ந்துக்கிறோமா அப்படின்னா ரொம்ப குறைவு தான். அவங்க பிஸியா இருப்பாங்க, இவங்களே ஏன் தொந்தரவு பண்ணணும், எனக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்னு பல விஷயங்கள்னால இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாம கனெக்ட் பண்றது நமக்கு நெருக்கமானவர்களோட, நம்மளுடைய நண்பர்களோ, நம்மளோட குடும்ப உறுப்பினர்களோ, இல்ல நம்மளோட நமக்கு நெருக்கமான ஒரு சர்க்கிள்னு இருக்கும் இல்லையா, அவங்க கூட ஒரு உரையாடல், ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன், ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்றது ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது, உருவாக்குறது, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது வந்து கனெக்ட் வித் திங்ஸ், அதாவது நான் சொல்றது ஒரு ஹாபி மாதிரி. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு ஹாபி, ஒரு பிடித்தமான விஷயம் இருக்கும். ஆனா கொஞ்சம் வளர வளர, ஒரு கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறமோ, இல்ல ஒரு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமோ, இல்ல ஒரு குடும்ப பொறுப்பு அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாபி, நமக்கு எது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்ததோ அது அப்படியே மறந்துடுவோம். இதுக்கெல்லாம் இப்ப எங்க நேரம் இருக்கு, இதெல்லாம் யார் பண்ண போறா அப்படின்னு. ஆனா நம்ம இந்த முன்னையே சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணணும், ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த கொண்டு வரணும், ஸ்பான்டேனியஸா சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா இந்த நமக்கு என்ன நல்லா வருமோ, நம்மளோட ஹாபியா இருக்கலாம், நமக்கு பிடித்தமான விஷயங்களா இருக்கலாம், நம்மளோட பேஷனா இருக்கலாம், அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது. இதை நம்ம பண்ணும் பொழுதும் நம்மளோட மைண்ட் வந்து ரெஜுவினேட் ஆகும், அதாவது ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்ச்சி இதுக்கு கிடைக்கும். அதனால லாங் லாஸ்ட் ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க மறந்துட்ட சில விஷயங்கள், வரையறதோ, கார்டனிங்கோ, ஓடுறதோ, ரன்னிங் எக்ஸசைஸோ, இல்லாத என்னவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது. இந்த கனெக்ஷனும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்படி நீங்க மக்களோட கனெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நமக்கு பிடித்தமான அந்த ஹாபி, அதோட கனெக்ட் பண்றதும் வந்து இந்த மென்டல் எக்ஸாஷன் அப்படின்றத குறைச்சிட்டு ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணும்.
இந்த நாலு விஷயங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 2020 முடிய போது, அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே, ஏன்னா இந்த வருடம் வந்து ரொம்ப அன்சர்டனா ரொம்ப புதுமையா இருந்தது எல்லாருக்குமே. ஸோ இதே ஒரு எக்ஸாஷன், இதே ஒரு மனநிலையோட அடுத்த வருடத்துக்குள்ளேயும் போகாம கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம மைண்டுக்கு அந்த ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு இன்னும் ஒரு பாசிட்டிவா இன்னும் ஒரு எனர்ஜியோட வந்து நம்ம அந்த 2021 வந்து கால் எடுத்து வைக்கலாம். இந்த நாலு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.